உங்களை மீண்டும் ரேடியோ சாய் நிகழ்ச்சியில், அதாவது ஆத்மாஸ் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேகநாதன் அவர்களே, கடந்த இரண்டு வாரங்களாக பல அனுபவங்களை நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். கிராமத்தினை தத்தெடுத்துக் கொண்டது, அந்த கிராமத்தில் எப்பேற்பட்ட எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்டது போன்ற விஷயங்களை எல்லாம் அருமையாக எடுத்து சொன்னீர்கள். மேலும் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்களை. சாமியுடைய மிராக்கிள்ஸ், அதிசயங்கள் என்று கூறும்போது எல்லோருக்கும் விபூதி வரவேற்பது, மாங்கனை வரவேற்பது, சின்ன சின்ன விக்கிரகங்கள் வரவேற்பது, இதையெல்லாம் மிராக்கிள் என்று நினைப்போம். அதெல்லாம் மிராக்கிள் சுவாமி சொல்ற, தட் இஸ் அது என்னுடைய விசிட்டிங் கார்டு என்று கூறுவார். ஆனால் உண்மையான மிராக்கிள் எது என்று எங்களுக்கு அனுபவபூர்வமாக பார்க்கும்போது இந்த கிராமத்தின் மாற்றம் தான். இந்த கிராமத்தை தத்தெடுக்கும் போது இருந்த சூழ்நிலை பற்றி ஏற்கனவே நான் விவரித்தேன். ஆனால் இப்பொழுது அந்த கிராமத்து குழந்தைகள் அவர்களே சேவாதாரர்களாக பணிபுரிகிறார்கள். வருடா வருடம் பிரசாந்தி சேவைக்காக 7-10 மாணவர்கள் யூத் சர்வீஸ்க்கு செல்கின்றார்கள். அவர்களும் எங்களோடு சேர்ந்து நாங்கள் பணியாற்றும் மருத்துவமனை அந்த சேவைக்கெல்லாம் வருகிறார்கள். இப்போது அந்த கிராமத்தை பார்க்கும்போது ஏற்கனவே அந்த கிராம தொழிலாக இருந்த சாராயம் காய்ச்சும் தொழில் இன்று ஒரு இடத்திலும் அங்கு சாராயம் காய்ச்சுவதில்லை. சேரி என்று சொல்லப்பட்ட அந்த கிராமம், வேண்டாத வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்த கிராமம், இன்னைக்கு அந்த குழந்தைகளால் வேதம் ஓதும் அளவிற்கு அந்த கிராமம் வளர்ந்திருந்தது. இப்ப அந்த கிராமத்தை பார்ப்போமானால் அது ஒரு கிராமம் என்றே சொல்ல முடியாது. ரொம்ப அட்வான்ஸ்டு சிட்டி லெவலுக்கு வந்தாயிட்டு. இத்தனை மாறுதலுக்கும் காரணம் பகவான் பாபா அவர்கள். இதைதான் என்னால் உண்மையான மிராக்கள் என்று ஆணித்தரமாக கூற முடியும். கண்டிப்பாக கிராமத்தை தத்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நோக்கமே அங்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று. எந்த மாற்றம் ஏற்பட வேண்டும்? பொருளாதார மாற்றமும் ஏற்பட வேண்டும், சமூக நோக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மாற்றமும் ஏற்பட வேண்டும். அதாவது சமுதாயத்தில் அவர்களுடைய அந்தஸ்து உயர வேண்டும். இதை எல்லாவற்றையும் கடந்து ஆன்மீகத்திலும் அவர்கள் முன்னேற வேண்டும். நீங்கள் இப்பொழுது அருமையாக சொன்னீர்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லும் அந்த மாணவர்கள் இப்பொழுது வேதத்தை ஓதுகிறார்கள் என்று. இதுதான் உண்மையான மாற்றம். இதைத்தான் பகவான் எதிர்பார்த்தார்கள். அதே போல் அங்கிருக்கும் பெரியோர்கள் அந்த சாராயத்தை குடிப்பதை விட்டு விடுவதற்கு ஏற்றாற்போல் அங்கு சாராய கடைகளே இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறேன். சமுதாயத்திலே அவர்களுக்கு அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆக ஆல் காம்ப்ரஹென்சிவா அந்த வில்லேஜ் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மாடல் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். பகவானே 3 முறை அங்கு வந்து விஜயம் செய்திருக்கிறார்கள், அருள் பாலித்திருக்கிறார்கள். அந்த கிராமத்திலே நீங்கள் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து பணிபுரிகிறீர்கள், பணிபுரிந்து வருகிறீர்கள் என்பதை கேட்பதற்கு உண்மையிலேயே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நீங்கள் பார்த்தீர்களானால் பகவான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், லவ் ஆல் சர்வ் ஆல், அதாவது எல்லோரிடமும் அன்பு காட்டி எல்லோருக்கும் சேவை செய்ய. நீங்கள் என்னுடைய வீட்டை பார்த்துக் கொள்வதற்கு என் வீட்டில் இருக்கும் மகன் உனக்கு, 100 குழந்தைகள் எனக்கு என்று சொல்லி வெளியே வந்தீர்கள். இது மிகவும் அருமையான வார்த்தை. இது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறது. மேலும் இந்த கிராமத்திலே நீங்கள் சொன்னீர்கள் எல்லோரும் புட்டபர்த்தி சேவைக்கு வருகிறார்கள் என்று. இந்த மாணவர்கள் மேற்படிப்பு அதற்காக ஏதாவது வெளிநாடு அம்மாதிரி எல்லாம் சென்றிருக்கிறார்களா? கண்டிப்பாக. பகவான் சொல்லுவார், இஃப் கேரக்டர் லாஸ் எவ்ரிதிங் லாஸ்ட். சேவையின் குறிக்கோளே அவர்களுக்கு கேரக்டரை பதப்படுத்துவதுதான். அது எப்படி என்றால், ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக போதனைகள், நல்லொழுக்கங்கள், படிப்பு இவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது அவருடைய கேரக்டர் கம்ப்ளீட்டா மாறும். இந்த கேரக்டர் மாறும் போது எல்லோருக்கும் அந்த சேவை மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளுக்குள்ள வரும்போது பகவான் செய்து விடுகிறார். அந்த நிலையில் இன்று பார்த்தசாரதி என்ற ஒரு மாணவன், இங்கே டியூஷன்ல படிச்ச பையன், இன்னைக்கு PhD முடிச்சுட்டு இன்னைக்கு கலிபோர்னியால லேப்ல சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு, அதாவது இந்த கிராமத்தை ஒரு மாணவர், ஒரு மாணவர் அந்த அளவுக்கு முன்னேற்றம். அது போல நிறைய மாணவர்கள் MNC கம்பெனி, ஓன் பிசினஸ். இன்னொன்னு முக்கியமாக சொல்லும்போது, சுவாமி 1990 நவகிரக பிரதிஷ்டைக்கு அந்த கிராமத்திற்கு வரும்போது ஜெகதீஷ்னு ஒரு இளைஞர், ஐ திங்க் இஸ் எ கிறிஸ்டியன், ஆனாலும் நம்முடைய சேவைகளுக்கு ரொம்ப ஈடுபடுத்து, எல்லா இஸ் எலக்ட்ரிஷியன், எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பார். எல்லாமே சாமிக்கு தெரியும் அப்படின்றது அங்க ஒரு ஆக்கப்பூர்வமான உண்மையர்.
நவக்கிர பேஸ்ட் பண்ணும்போது யாரும் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணல ஜெகதீஷ். சுவாமி நேரம் வந்து ஜெகதீஷ ஹக் பண்ணார், ஹக் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணார். அப்ப அவருடைய செய்த சேவையை சாமி அங்கீகரித்து விட்டார். இன்றைக்கு அதே ஜெகதீஷ் பெரிய பிசினஸ் டெவலப் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லயும் நல்லா வளர்ந்து கொண்டிருக்கு. அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் சாமி பிளஸ். நன்றி மேகநாதன் அவர்களே. இந்த தத்தெடுத்துக் கொண்ட கிராமத்தினை பற்றி மிக விளக்கமாக நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். இதை பற்றி உங்களிடம் ஒரு கடைசியான ஒரு கேள்வி. கடந்த 25-30 வருடங்களாக இங்கு நீங்கள் சேவை செய்து வருகிறீர்கள். நன்றாகவே இது மாறிவிட்டது என்று சொல்கிறீர்கள். இன்னும் அந்த கிராமத்தில் நீங்கள் சேவை செய்கிறீர்களா, அல்லது வேறு கிராமத்திற்கு இப்போது நீங்கள் செல்ல திட்டம் ஏதாவது போட்டிருக்கிறீர்களா? இந்த கிராமத்தில் இருக்கும் மக்களையே வைத்து நீங்கள் அந்த கிராமத்திலும், அதாவது வேறு ஒரு கிராமத்தினை எடுத்துக்கொண்டு அங்கு கூட நீங்கள் சேவை செய்யலாம் அல்லவா? மறுபடியும் நாமே அங்கு செல்ல வேண்டுமா? இந்த ஒரு கேள்வியை நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக கிராம சேவை அது அந்த கிராமத்திற்கு இன்றளவும் சென்று கொண்டுள்ளோம். காரணம், எந்த விதத்திலும் மீண்டும் அவர்களுக்கு மனமாற்றம் வரக்கூடாது. அடுத்தபடியாக அவர்களை தயார் செய்து கொண்டு வருகிறோம், எப்படியெல்லாம் சேவை செய்வது. அதன் மூலம் ஒரு 7-10 இளைஞர் வரைக்கும் பிரசாந்தி சர்வீஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்கனைசேஷன் மூலமா நிறைய ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், ரிட்டையர்டு ஹோம்ஸ் இதெல்லாம் சென்று வருகிறோம். அங்கு இந்த குழந்தைகளையும் வில்லேஜ் கிராமத்து குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு செல்கிறோம். அவங்க எல்லாம் பார்க்கும் போது நம்ம எவ்வளவு மேன்மை அடைந்திருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்களும் சேவை மனப்பான்மையில் வெகுவாக ஈடுபடுகின்றார்கள். இன்னொரு கிராமத்தை தத்தெடுக்கும் என்ற எண்ணம் இருக்கிறது, இன்னும் அது முடிவு செய்யவில்லை. நன்றி மேகநாதன் அவர்களே. நீங்கள் சொன்னீர்கள் வருமான வரித்துறையிலே நான் பணிபுரிந்து வந்தேன் என்று. வருமான வரித்துறை என்பது ஒரு பெரிய துறை. நீங்கள் கிராமத்திலே செய்த ஒரு மனமாற்றத்தினை உங்களுடைய அலுவலகத்திலும் ஏதாவது நீங்கள் சமிதியை அல்லது ஒரு சத்சங்கம் போன்றதை ஆரம்பித்திருக்கிறீர்களா? அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? கண்டிப்பாக, இது வெகுநாளைய ஆவல். என் உள்ளத்திலே ஒரு பெரிய தூண்டுதல் இருந்து கொண்டே இருந்தது. லஞ்ச் அவர்ல ஏதாவது சாமியுடைய ஆக்டிவிட்டிஸ் கவர்மெண்ட்டுக்குள்ள இந்த ஆக்டிவிட்டிஸ் கொண்டாடுறது. ஏன்னா டிஃபரெண்ட் ரிலிஜன், டிஃபரெண்ட் கேஸ்ட், டிஃபரெண்ட் பீப்புள்ஸ் இருக்கும் போது அதை கொண்டு வரது ரொம்ப சிரமமா இருந்தது. நிறைய திங்க் பண்ண, நாராயண் சேவை பண்ண, நாராயண் சேவை பண்றதுக்கு அங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் வெல் சேலரிடு. இது போல யோசித்து 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 நம்மளுடைய சனாதன தர்மம் பேஸே வந்து வேதம். எவ்வளோ நம்ம பார்த்திருக்கோம் வேதம் வந்து இவங்க தான் சாண்ட் பண்ணும், இவங்க தான் சாண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இருந்தது. வேற யாருமே சாண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்மளுடைய பகவான் வந்துதான் வேதத்தை எல்லாமே சொல்லலாம், குறிப்பாக லேடிஸும் சொல்லலாம். அதுக்குன்னு லேடிஸ்க்காக தனியா வேத டீச்சிங் சிஸ்டமும் இங்க சாமியோட மூலமா வந்தது. ஏன் இதை ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தீவிர சிந்தனை போட்டு முதல் பெட்டிஷன் என்னுடைய பூஜையுடன் சாமியுடன் வைத்தேன். அடுத்தபடியாக திரு ரமணி அவர்கள், அப்போது ஸ்டேட் பிரசிடண்டாக இருந்த அவரிடம் இந்த வேண்டுதலை வைத்தேன். அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இது வரைக்கும் யாரும் இது போல பண்ணல, நீ கேட்டிருக்க. ஆனா 25 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணா நான் சுந்தரத்துல இருந்து ஒரு டீச்சர் அனுப்புறேன், 25 கீழ இருந்தா அவங்க போயிட்டு வரதுக்கு எல்லாம் சிரமமா இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு 25 பண்ண முடியுமா தெரியாது, ஆனா சாமி தான் இந்த தாட்டை கொடுத்திருக்காரு, கண்டிப்பா அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்னை நோக்கி 10 அடி எடுத்து வைத்தால் நான் 100 அடி எடுத்து வைப்பேன் சாமி சொல்லியிருக்கார், அது என் கண் கூடாக பார். என்னவென்றால் அந்த நேரத்தில் எல்லாருக்கிட்டும் இந்த வேத கிளாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்றேன். சிலர் சொன்னாங்க இதெல்லாம் ஒத்து வராது சார் அப்படின்னு. ஆனா முக்கியத்துவம் கொடுத்தது லேடிஸ். லேடிஸ் வந்து தனியா ஒரு 25 லேடிஸ் பார்க்கணும், அது வெரி டிஃபிகல்ட். இப்ப இந்த குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு அங்க ஒரு பார்ஷியல் பிளைண்ட் லேடி இருந்தாங்க, லலிதான் பேர் அவங்களுக்கு. அவங்க அப்பா டோட்டல் பிளைண்டு. அவங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்பாரு, நான் சாமி பிரசாத் அப்பாவுக்கு கொடுப்பேன். இவங்களும் பார்ஷியல் பிளைண்ட்ன்றதுனால கொஞ்சம் என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். நான் சாமியை பற்றி, சாமியோட சுவரை பற்றி சொல்லுவேன். ஒரு முறை லஞ்ச் அவர்ல அவங்ககிட்ட பேசி நிற்கும்போது பகவானோட அருளால் ஸ்ரீனிவாசன் அவர் டெல்லியில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்தார். டிரான்ஸ்பர் ஆகி வந்த உடனே என்னுடைய கையில பகவானுடைய ரிங் இருக்கும், என்னுடைய பாக்கெட்ல எப்பவும் பகவானுடைய போட்டோ இருக்கும். கையில ரிங்க பார்த்தார், ரிங்க பார்த்துட்டு வந்து நிக்கிறார், என்னையே பார்த்து நிற்கார். எனக்கு முன்ன பின்ன அவர் தெரியாது. ஏ, இவர் என்னையே பார்த்து நிற்க, நான் ஒருவேளை இந்த லேடி கிட்ட பேசினாலும் ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாரோ அப்படின்ற எண்ணத்துல பார்த்து நின்று, சரி அவரும் போகிற மாதிரி இல்ல,
அப்புறமா நான் அந்த லேடி கிட்ட அவங்களுக்கு கண்ணு தெரியாதுனால அவர் யார் வந்து நிக்கிறாங்கன்னு தெரியாது, சவுண்ட் வச்சுதான் பண்ணுவாங்க. மேடம் உங்களை யார பாக்கத்துக்கு வந்திருக்காங்க மேடம்? சாய்ராம் சார், நான் அவங்கள பாக்கத்து வரல சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு திரு சீனிவாசன் அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, இல்ல உங்க கையில ரிங்க பார்த்தேன், நான் வந்து டெல்லியில நிறைய சர்வீஸ் பண்ணிருந்தேன், நீங்க கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, உங்களை பார்த்த உடனே என்னுடைய உடன்பிறவா மூத்த சகோதரரா நான் உங்களை நிர்ணயிச்சுட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட பேசி நிக்கிறேன். ஐ நெவர் 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 எக்ஸ்பெக்டட் திஸ். அப்ப சொன்ன சீனிவாசன், இது போல இருக்கு, நீங்க முன்ன பின்ன தெரியாம என்ன ஒரு அண்ணாவா சொல்லிட்டீங்க, என்ன அண்ணான்னு கூப்பிட்டீங்க, கண்ணுல தண்ணியா வந்துச்சு. இல்ல சார், நீங்க எனக்கு என்ன தெரியல, உங்களை பார்த்தோன்னு ஒரு அண்ணா எனக்கு கிடைச்சிட்டாருன்னு நினைச்சிட்டேன், அதனால. இல்ல சீனிவாசன், இது போல ஒரு இதுக்கு நீங்க கவலையப்படாதீங்க, நம்ம பண்ணலாம், சேர்ந்து பண்ண, நீங்க எங்க சர்வீஸ் பண்ணாலும் எனக்கு கூட்டின்னு போங்க. இல்ல, நான் இது போல ஸ்டேட் பிரசிடென்ட் பேசியிருக்கேன், வேதா கிளாஸ் ஒன்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், அதுக்காக டீச்சர் கேட்டிருக்கேன், 25 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க, நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக பண்ணுங்க. அப்போ சாய்ராம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஐ வில் டேக் தி கிளாஸ். அவரே அதை வாலண்டியர் ஆஃபர் பண்ணாரு. அவருக்கு வேதம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. If you take 10 tests towards me, I'll take 100 tests towards you. Na indha nenachi indha thought kuduthu dhaan avaru andha thought eppadi kondu vandha adu action la kondu varanum sami decide panni engiyo adha delhi la irundha Srinivasan inga konna andha pottu adhavadhu selfless ah vandha endha thoughts vandhalum adha vandhu nirevetri vaikkirar kandipaga kandipaga adhu vandhu pala anubhavangal moolamaga நிறைய டிவோட்டிஸ் அதை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இதை வந்து சொல்றீங்க. கடைசியில அங்கு வேதா வகுப்புகள் தொடங்க ஆரம்பித்து விட்டீர்களா? உடனே வேத வகுப்பு ஆரம்பித்து விட்டோம். அந்த வேத வகுப்பு எப்படின்னா, ஒவ்வொரு வேர்ஸுக்கும் மீனிங்கோட சொல்லி கிடங்குறாங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது, இன்னைக்கு ஒவ்வொரு பேட்ச்லயும் மினிமம் 20 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ரெண்டு குரூப் முடிஞ்சு போச்சு. ரெண்டு குரூப் எப்படி முடிஞ்சதுன்னா, ஃபுல் வேதிக் அண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாமே கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க. இப்ப மூணாவது குரூப் போயிட்டு இருக்கு. அதே வருமான வரித்துறை, அதே வளாகத்திலேயே, அதே வளாகத்துல வி ஸ்டார்டட் தி வேதா கிளாஸ் இன் தி லிப்ட் ரூம். அந்த லிப்ட் இடிபாடு சவுண்டுக்குள்ளவே இந்த வேதா ஆரம்பிச்சோம். அந்த லிப்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உங்களை லிப்ட் பண்ணி விட்டார் என்றுதான். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு அதை பார்த்து நிறைய பேர் கிளாஸ் வராங்க. சிலர் வந்து அவங்க குவார்டர்ஸ்லயும் எங்களுக்கு இடம் கொடுத்து வேதா கிளாஸ் எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நன்றி, அருமையாக சொன்னீர்கள் அவர்களே. இந்த நிகழ்ச்சியை நாம் முடிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்கள் ஒரு மகள் இருக்கிறார் என்று சொன்னீர்கள். அதாவது உங்களுடைய மனைவியிடம் சொல்லும் பொழுது, இதை நீ பார்த்துக்கொள், 100 குழந்தைகளை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரே ஒரு மகள் தானா? இல்ல, 1987 மே மாதம் எனக்கு மகள் பிறந்தார். அதன் பிறகு 1990 டிசம்பர் மகன் பிறந்தார். மகளுக்கு சாய் பிரியா நாங்களே நாமகரணம் சூட்டினோம். அக்ஷராபியாசம் பண்ணது பகவான் தான். ஆனா மகனை பொறுத்த வரைக்கும், மகனுக்கு நாமகரணம் சுவாமியால தான் நடக்கணும்னு மனசுல நான் தீர்மானித்தேன். அப்படி இருக்கும்போது பிறந்த 6 மாதத்துல இருந்து 6வது மாதம் அந்த மகனை தூக்கி கொண்டு புட்டபர்த்தி செல்ல ஆரம்பிச்சேன். அப்போ 6வது மாதம் சுவாமி அவனுக்கு அன்னப்பிரவேசனம் பண்ணேன். ஹாலில் பொங்கல் எடுத்து சுவாமி பையனுக்கு வாயில ஊட்டினார். சரி, இது நல்ல அறிகுறி, நல்ல சுவாமி தான் பேர் வைப்பார், அதனால மனசுல திடமா நம்பி நின்னேன். அதுக்கப்புறம் பீரியாடிக்கலா எவ்ரி 2 மந்த்ஸ், எவ்ரி 3 மந்த்ஸ், ஆர் எவ்ரி 6 மந்த்ஸ் இப்படியே போயினே இருந்தேன். போகும்போதெல்லாம் சாமி வருவாரு, பிளஸ் பண்ணுவாரு, சிரிப்பாரு, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சாமி நாமகரணங்க பண்றேன்னு வரு, இன்னொரு முறை போகும்போது கண்டிப்பா பண்றேன்னு வரு. அப்படி இடி போச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2.5 வருஷம் ஆகும்போது கொடைக்கானல் சாமி வந்திருந்தார். அப்ப போகும்போது சாமி நாமகரணம் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற ஆகத்தோட சொன்னாரு. போயிட்டு சரி கண்டிப்பா பண்றாங்க, போய் சாப்பிடு அப்படின்னாரு. போய் சாப்பிட எல்லாருக்கும் டியூட்டிஸ்க்கெல்லாம் சாப்பாடு இலை போட்டு சாப்பாடு போட்டிருந்தாங்க. போய் உட்காந்து திரும்ப என்கிட்ட பெசிக்க வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுன்னு சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. சாமி இதெல்லாம் சொல்றாரு, பேர் மட்டும் வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். சரி கண்டிப்பா சாமி தான் வைக்கணும்னு தீர்மானிச்சோன்ட்டேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிஞ்சிட்டு ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய கட்டாயம். என்னுடைய வைஃப் சொல்றாங்க, பாருங்க சாய் சாயின்னு கூப்பிட்டு இருக்கோம், அதனால சாயிராம்னு நான் பேர் வச்சிருந்த முறை சாமி வைக்கலன்னா நான் புட்டபர்த்தி கேம்பஸ்ல சாயிராம் வச்சுட்டு நான் வந்துருவேன், ஏன்னா ஸ்கூல்ல நான் பேர் கொடுக்கணுமே அப்படின்னு. அதுக்கெல்லாம் சாமி விட மாட்டார், பாத்துக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கு முன்னாடி இடம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து என்னுடைய ரெண்டு பக்கமும் ஃபாரினர்ஸ் உட்காந்துருக்காங்க. அப்போ திடீர்னு எங்க இருந்து வந்ததோ தேவையோ அவ்வளோ மேகம் மட்டும் மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. குழந்தைய ஸ்டேட்ல அனுப்பிச்சுட்டு நீங்க என்ன நகரத்துல அப்படின்னு சொல்லிட்டு, நான் சுத்தமா இல்ல பொழுத்தது, அதனால மழையை குறித்து என்ன குளிப்பாட்டுறா பொழுத்தது
இருந்துச்சுன்னு எல்லா இந்தியன்ஸும் போயிட்டாங்க. நானும் ஃபாரினர்ஸ் மட்டும் அந்த மழையில உட்காந்துருக்கோம், இடுப்பளவு தண்ணி அங்க ஸ்லோப்ல. அப்போ அந்த சாமி வர நேரம் வந்து மியூசிக்காவது ஒரு டிராப் கூட மழை இல்லாம நின்றுட்டு சாமி அப்படியே வராரு. வந்த உடனே குழந்தை என்கிட்ட வந்தாச்சு. வந்த உடனே ஒன்னும் கேட்கல, அவரா குனிஞ்சாரு, என் கையில அந்த ஸ்லேட் எடுத்தாரு, அக்ஷர அபியாசம் பண்ணாரு. அந்த எல்லாருக்கும் ஓம் இப்படி ஒரு முறை எழுதுவார், எனக்கு ரெண்டாம் முறை ஒரு செகண்ட் லைன் வேற வரைஞ்சு கொடுத்துருக்காரு. அதை வரைஞ்சு கொடுத்தாரு, கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. சாமி நாமகரணம் பையனே இருந்தாரு. அப்ப பையன் 3 இயர்ஸ் ஆனதுனால அவனை சாமி கூப்பிடுறா அப்படின்னு, அவன் ரெண்டு கையும் வச்சு சாய்ராம் அப்படி அப்படின்னு கத்துனோடனே, ஒரு குழந்தை தவறி விழுந்துட்டா ஒரு தாயானவளை எப்படி ஓடி வருவாளோ அது போல சாமி அப்படியே பேக்ல நடந்து வந்து என்ன 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 அப்படின்னு கேட்டாரு. சாமி நாமகரணம் சாமி, நாமகரணம், மீ பேரே மீ சாமி, மேகநாதன் சாமி, மேகநாதன் சாய் விஸ்வநாதன் பெட்டுக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தை தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் உடனே குதி வீட்டில் இது பண்ணி அவங்க வாயில வச்சு நெத்தில வச்சு பிளஸ் பண்ணிட்டு அது பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சது. அருமையாக இருக்கிறது இந்த விஷயத்தை கேட்பதற்கு. மேகநாதன் அவர்களே, நீங்கள் இந்த சேவை இதை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். நீங்கள் அண்ணாநகர் சமிதியிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். சமிதியிலே இந்த பணிகளை தவிர வேறு ஏதாவது பணிகளிலும் நீங்கள் தொடர்பு கொண்டுள்ளீர்களா, செய்து வருகிறீர்களா? எங்களுடைய இந்த கிராம சேவை தவிர அண்ணாநகர் திருமங்கலத்தில் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் சென்டர் பகவான் அருளால் துவங்கப்பட்டது. ஏற்கனவே துவங்கப்பட்டு பகவான் 2 முறை அந்த மெடிக்கல் சென்டருக்கு விஜயம் செய்துள்ளார். அந்த மெடிக்கல் சென்டர்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் கண் தெரியாத பிளைண்ட் பாய்ஸ்க்காக நாங்கள் கிளாஸ் எடுக்கிறது வழக்கம். 3 டிஃபரெண்ட் காலேஜஸ்ல இருந்து வருவாங்க. சனிக்கிழமை 10 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு கிளாஸ் முடியும், 1 மணிக்கு அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அவங்க இருப்பிடத்துக்கு அனுப்பி வைப்போம். அவங்க எங்க எந்தெந்த காலேஜில் இருக்காங்க அந்த காலேஜில் போயிட்டு அவங்க ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொடுப்போம். இங்கே வரும்போது ஆடியோ ரெக்கார்டிங், அவங்க பிரெய்லில் எழுதிட்டு நாங்கள் படிக்கிறது, அந்த சேவையெல்லாம் பண்ணியிருந்தோம். அது ஆரம்பிக்கும் போது 10 மணிக்கு யூஸ்வலாக நான் ஒரு 5 நிமிஷம் அந்த பிளைண்ட் பாய்ஸ் கிட்ட ஒரு சின்ன டாக் பேசுவேன். அது ரொட்டீனாக இருந்தது. ஒரு நாள் நான் வந்து அதனால என்னுடைய குரல் அவங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுத்து. நான் வந்து சாய்ராம் சொல்லணும், சார் மேகநாதன் சாய்ராம் அப்படின்னு அந்த அளவுக்கு பரிச்சயம் ஆயிடுத்து. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐ வாஸ் டூயிங் PhD இன் மியூசிக், ஏந்து சார் நாங்க பாபா பார்த்தது இல்ல, பாபா எப்படி இருக்காரு எங்களுக்கு நீங்க விவரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி, ஆனா அந்த விவரிக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஏன்னா நீ உங்களுக்கு கண் இல்லை இல்லைங்களா, கண் இல்லாததுனால ஒரு பழமொழி இருக்கு, கண் இல்லாதவங்க எதிரில் யானையை கொண்டு வந்து வச்சா காலை தொடைய பார்த்துட்டு இதான் யானை, காதை தொடைய பார்த்துட்டு இதான் யானை, வாழை தொடைய பார்த்துட்டு இதான் யானை, அதான் யானையா தெரியும், ஆனா புல் யானை யாருக்கும் தெரியாது. அந்த சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். பகவான் வந்து எந்த போர்ஷனை சொல்லி பகவான் நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு 2 கண் இல்ல, ஆனா ஞான கண் இருக்கு, எங்களுக்கு ஞான கண் இருக்கு, ஆனா புறக்கண் 2 இருக்கிறதுனால எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தா ஞான கண்ணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நாங்க விட்டுருவோம். அதனால அந்த ஞான கண்ணு சரியா ஒர்க் பண்ணாதனால எங்களை பகவானை பற்றி சரியா புரிஞ்சுக்க முடியல. நீங்க உங்க அம்மாவை பார்த்தது இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க வந்து பகவான் இன்னைக்கு ஆத்மாத்மா நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் சீ தி எட்டர்னல் மதர் அப்படின்னு என்ன அறியாம அந்த ஸ்பீச்ல நான் சொல்லிட்டேன். அடுத்த சாட்டர்டே நான் கிளாஸுக்கு வரும்போது என் குரலை கேட்டவொடனே எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காந்து கண்ணை மூடிட்டாங்க. ஒண்ணுமே பேச, நானும் வெயிட் பண்றேன் பேசுறதுக்கு, ஒன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சாய்ராம் சார் அப்படின்னு, என்னப்பா இவ்வளவு நேரம் பேச மாட்டேன், சார் நீங்க லாஸ்ட் வீக் சொன்னீங்க நீங்க பகவான் ஆத்மாத்மா நினைச்சீங்கன்னா யூ கேன் சி யுவர் எட்டர்னல் மதர் சொன்னீங்க, எனக்கு சொன்னது மறந்து போச்சு, அவங்க எனக்கு சொல்றாங்க அப்படியா, கண்டிப்பா நடக்கும் நீங்க பாருங்க அப்படின்னு. 1 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் விட்டு போச்சு, எங்களுக்கும் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் நான் அனுப்பிரசாத் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் டிஸ்கஸ் பண்ணி இவங்கெல்லாம் இந்த டாபிக்னால இல்ல, ஏன் பிரெயின் பாய்ஸ் நம்ம சாமி கிட்ட கூட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு திரும்ப, ஆமா நல்ல ஐடியா தான் கூட்டு போலாமே. அது கூட்டம் போறது அவ்வளவு ஈஸி இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும், வெதர் தே ஆர் ஃபிட் டு டிராவல்ன்றத பாக்கணும், டாக்டர் சர்டிபிகேட்டோட பண்ணணும், ரயில்வேல ரிசர்வ் பண்ணணும், இவ்வளவு இதுக்கெல்லாம் 6 மாதம் ஆச்சு. மொத்தம் 100க்கு மேல பிளைண்ட் பாய்ஸ் வராங்க. ஆனா அந்த செக்அப்ல எங்களுக்கு ஸ்கிரீன் வந்து 50 பேர், அந்த 50 பேர் வந்து நாங்க ரெடி பண்றோம். அந்த 50 பேர்ல வந்து ஸ்டேஷனுக்கு வந்த உடனே ஒரு பிளைண்ட் பாய் ஏதோ வேற இன்சிடென்ட் அது கம்பெனி இன்னொருத்துக்கு வந்து வர முடியாது. அப்ப 48 பேரை நாங்க கூட்டம் போறோம். நாங்க எல்லாருக்கும் வில்லேஜ்ல எல்லாருக்கும் சாமி பர்த்டேக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஸ்கூல் யூனிஃபார்ம். அந்த நேரத்தில் பிளைண்ட் பாய்ஸ்க்கும் ட்ரெஸ் கொடுப்போம்.
அந்த நேரத்துல நான் என்ன பண்ணு, சாமி கிட்ட நம்ம போறதுனால பிளைண்ட் பாய்ஸ் ஒயிட் ட்ரெஸ் எடுத்துட்டு சாமியுடைய பிளஸிங்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர்னு ஒரு சேவாதல் கிட்ட அந்த வேலையை கொடுத்தப்ப சாமி முன்னாடி இருப்பேன் நானு. சாமி வந்த உடனே நான் கூப்பிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு பாஸ் ஆன் பண்ணி சாமியோட பிளஸிங்ஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப போன உடனே 48 பேருக்குனாக்கா அவங்க வந்து நம்ம மாதிரி அவங்களால லாங் டியூரேஷன் உட்கார முடியாது. அப்ப நான் ஸ்ரீ சக்கரவர்த்தி செக்ரட்டரி இருந்தாருல புட்டபட்டில அவர்கிட்ட போயிட்டு, சார் இது போல பிளைண்ட் பாய்ஸ் கூட்டு வந்திருக்கோம், அவங்களால 4 hours 5 hours எல்லாம் உட்கார முடியாது, அப்பப்போ யூரினேஷன் அது இதெல்லாம் போவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் யார் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 hour முன்னாடி கொண்டாந்து உட்கார வச்சு பெரிய விஷயம் பாய்து நல்லது நான் பண்றேன், ஒரு பேரிகேட் அவங்களுக்குன்னு கொடுத்துறேன். இவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேவாதல் போட்டிருக்கு, ஏன்னா அவங்க பாதுகாப்பு வேணும்ல. இது அவர் மைண்ட்ல 48 தான் ரெக்கார்ட் ஆயிடுச்சு சேவாதளம் வந்துட்டு. 48 இடத்த மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் புட்டபர்த்தி ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல அந்த பக்கம் கொடுத்த எங்க உட்கார் எல்லாம் ஒருத்தர் உட்கார இடத்துல 2 பேர் நெருக்கி நெருக்கி உட்காரும். சாமி எப்படி வருவார் ஒண்ணுமே புரியல. சரி இதுவும் சாமியுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே சாமி நேரா லேடிஸ் சைட்ல வருவார்ல போல நேரா இங்க வந்தது. என்னப்பா எப்ப வந்தாச்சு அப்படின்னா சாமி நேற்று 4 மணிக்கு வந்தோம் சாமி, சால சந்தோஷம் அப்படின்னு போயினே இருந்தார். அதுக்குள்ள ட்ரெஸ் அனுப்பிச்சுன்னா அவங்க அனுப்புறாங்க பாதிவே இல்ல ஸ்டூடெண்ட்ஸ். சாமி கூப்பிடுங்க சார், ஐயோ சேவாதல் வச்சு சார் கூப்பிட கூட இல்ல, நீ கூப்பிடுங்க சாமி கூப்பிட்ட என்ன சாமி ட்ரெஸ் கொண்டாந்து ஒண்ணுதானா இல்ல இருக்கு சாமி ப்ளஸ் பண்ணு எல்லாருக்கும் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்ல வர வச்சு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன். அப்ப சாமி கால் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அந்த நேரத்துலதான் சாமி என்னுடைய தோல் மேல கையெழு போடுற அளவுக்கு இருந்தது போட்டு ஒவ்வொருத்தரா கொடுத்துட்டு வந்தாரு. நம்ம சங்கர் நேத்ராவில இருந்து ஒரு டாக்டர் விஆர் கொடுத்துட்டு புட்டபத்தில இருக்க பேரு ஞாபகத்துக்கு இல்லை. இப்போ அவரு வந்து சாமி கூப்பிட்டார், உள்ள வாட்ச் வச்சிருக்கேன் எடுத்துன்னு வந்தார். நம்ம பிளைண்ட் பாய்ஸ் கூட்டின்னு பார்த்து நமக்கு சாமிக்கு இன்ஃபார்ம் பண்ண ஒன்னு அமினோஸ் எவ்ரி திங் நமக்கு தெரியும் பட் அவங்களுக்கு தெரியாது. வாட்ச் எடுத்து கரெக்டா 48 வாட்ச் எல்லாரும் கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 5 ladies அந்த 5 watch எடுத்துட்டு கையில வச்சுக்கினாரு. அங்க போய் 5 ladies கிட்ட அந்த கரெக்டா அந்த லேடிஸ் கிட்ட போயிட்டு 5 பேருக்கு வாட்ச் கொடுத்துட்டு சாரி கொடுத்துட்டு வந்தாரு. இங்க அதுக்குள்ள 5 பேர் வாங்கல. சாய்ராம் நாங்க வாங்கல, ஏன் இல்ல சார் வி ஆர் வாட்சிங் இஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ் எங்களுடைய எட்டர்னல் மதர் நீங்க சொன்ன மாதிரி நீ பார்த்தோன்றாங்க. அந்த அசைவை தான் பார்த்து இந்த மாதிரி தெரியும் வாட்ச் மேல இவங்க ஞாபகம் இப்பதான் இவங்க சொல்றாங்க வாட்ச் கொடுத்தாரு சாமி அப்படின்னு. வி ஆர் விட்னஸிங் இஸ் மதர்லி வாக் அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியலாமா அந்த அப்படி சொல்லும் போது அப்படியா என்ன பண்றது தெரியல சாமி எப்படி கூப்பிடுறது லேடி சைட்ல போயிட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க இது வரைக்கும் சாமி இவ்வளவு சந்தோஷமா நாங்க பார்த்ததே கிடையாது நீங்க கூப்பிடுங்க இல்ல பயமா இருக்கு இல்ல நீங்க கூப்பிடுங்க சாய்ராம் அப்படின்னு ஒன்னு அந்த வேகமா என்னாச்சு சாமி 5 பேர் வாட்ச் வாங்க என்ன பண்றேன் நானே கட்டி விடுறேன். அந்த 5 பேருக்கு சாமியை கட்டி விடுறேன். அவங்க எந்த அளவு டீப்பா சாமியை திங்க் பண்ணிருப்பாங்க. கட்டி விட்டுட்டு நான் கீழே முட்டி போட்டுன்னு சாமி அப்படி பார்த்துன்னு இருக்கேன். உடனே என் கை எப்படி தூக்குனாரு தூக்கி சாமி தாலியை மேல தூக்கிண்டு நவ் தி டைம் இஸ் 4:10 ஆமா சாமி அப்படி டீச் பண்ண. அதுக்கப்புறம் அந்த பசங்களெல்லாம் பார்த்து போயிட்டு வாட்சி கட்டின்னு யூனிஃபார்ம் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ரூம் போங்க. அப்போ ரூம் ஷெட் நம்பர் 23 போன உடனே இவங்க பேசின்னு பாருங்க வாட்ச் லூஸா இருக்கு ரிப்பேர் ஆச்சுன்னு என்ன பண்றது அப்படின்லாம் பேசினு இருக்காங்க. நானும் அவங்க பயில் சொன்னே போறேன். போய் ஷெட்ல போய் நிக்கிறோம். டாக்டர் ஓடி வர்றாரு. யார் இங்கே மேகநாதன் சாமி அனுப்பிச்சாரு பாய்ஸுக்கு வந்து வாட்ச் லூஸா இருக்குன்றாங்க ரிப்பேர் ஆச்சுன்னு என்ன பண்றதுன்னு சொன்னாங்க. எனக்கு வாட்ச் சில இதெல்லாம் அந்த கேரண்டி கார்டெல்லாம் இங்கே வழியில் விட்டாங்க அதே போக சொன்னாரு. அதனால லிங்க் எல்லாம் கொஞ்சம் கேட்டி டைப் பண்ணி கொடுத்து சொன்னாரு ரிப்பேர் ஆகாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. உடனே பாய்ஸுங்க என்ன சாமி அதுக்குள்ள பாபாட்ட போன் பண்ணிட்டீங்களா இங்க எங்க போன் இருக்கு நீங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் சேமிச்சு சரி அதனால தான் சாமி உங்களை பண்ணுவோம் நீங்களே சாமியை பார்க்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அண்ணாநாருக்கு வந்து வி ஹவ் சீன் அவர் எட்டர்னல் மதர்ன்றது ஒரு மியூசிக்கே ரெடி பண்ணி மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அது போல பெரிய ஒரு இன்சிடென்ட் எல்லா பிளைண்ட் பாய்ஸ்க்கும் அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி. நன்றி திரு மேகநாதன் அவர்களே. கடந்த 2 வாரங்களாக இன்றுடன் சேர்த்து 3 வாரங்களாக உங்களுடைய ஆத்மார்த்த அனுபவங்களை கேட்டு மிகவும் ஆனந்தமடைந்தோம். உங்களுடைய தகப்பனாருக்கு எப்படி இதயத்தில் வந்த அந்த 19 புள்ளிகளும் அழிக்கப்பட்டு ஊழியம் நீட்டிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் வாழ்க்கையே 30 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது என்று சொன்னீர்கள்.
மிகவும் பின்தங்கிய மற்றும் கொடூரமான ஒரு கிராமத்தினை தத்தெடுத்துக் கொண்டு அங்கு தைரியமாக சேவை செய்ததை பற்றி மிக அழகாகவும் உருக்கமாகவும் எடுத்து சொன்னீர்கள். எங்கே திருமணம் செய்து கொண்டால் சாய சேவை செய்ய முடியாதோ என்று திருமணத்தையே தவிர்க்க முடிவு செய்து பின்னர் பெற்றோரின் வற்புறுத்தலின் காரணமாக மட்டுமே திருமணம் செய்து கொண்டதாகவும், உயிர் ஒரு தரம்தான் போகும், அது எப்படி போனால் என்ன, அதை அந்த கிராமத்தாரின் வன்முறையால் போனால் போகட்டுமே என்று தைரியமாக முழு நம்பிக்கையுடன் பகவான் பேரில் பாரத்தை போட்டுவிட்டு அன்று கிராமத்திற்கு சென்றதாகவும், வேண்டத்தகாத வார்த்தைகளுக்கு பதிலாக வேதம் போதும் நிலைக்கு அந்த கிராமமே மாறியதாகவும், சாராயம் மயமாக இருந்த இடம் சாய்ராம் மயமாக மாறியதாகவும் மிக உருக்கமாகவும் கோர்வையாகவும் எடுத்து சொன்னீர்கள். உண்மையிலேயே நீங்கள் இவ்வளவு விஷயங்களை எங்களுடன் இந்த உரையாடலின் மூலம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் மேலும் மேலும் அருள் புரிந்து உங்களை ஆன்மீகத்தில் உயர வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறோம். சாய்ராம். சாய்ராம், இது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். அரிது அரிது மானிடராக பிறத்தில் அரிது, அப்படி பிறப்பினும் கோன் குருடு செவிடு மூப்பின்றி பிறத்தில் அரிது, அதனினும் அரிது இறைவன் அவதார காலத்தில் நாம் பிறந்து அவருடைய சேவையில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்வது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் பகவான் அவர்களால் கிடைக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து ரேடியோ சாய் நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். சாய்ராம்.